வணக்கம் எம் கேப்டி திரு சிஸ்டன் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிறது மதுரை திருமலை நாயக்கனார் மகால் அதாவது இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த மகாலுக்கு நாம் வந்து நேற்று நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம மருத்துவ வேலையாக மருந்துரைக்கு போயிருந்த போது சரி அப்படி மதுரையில் இதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி மதுரை நாயக்கனார் மகாலுக்கு போயிருந்தோம் ரொம்ப அருமையான ஒரு சைட்டாக இருந்துச்சு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸு உள்ளே என்ட்ரி ஃபீஸாக பத்து ரூபாயும் மொபைல் வச்சுருந்தா முப்பது ரூபாயும் அதே வீடியோ எடுத்தால் நூறுரூவாயும் வசூல் பண்ணுறாங்க ஒரு நபருக்கு இது உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு திருமலை நாயக்கனாருடைய சிலை ஒன்று இருக்குது அதுக்கப்புறத்தபடியாக டிக்கெட் கவுண்டர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது உள்ளே வந்து போகணும் போ உள்ளே போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது பிரம்மாண்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த தூண்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது எப்படி தான் அந்த தூணெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தூணா கிடையாது எண்பத்தி ரெண்டு அடி உயரமும் பன்னெண்டு அடி அகலமும் கொண்ட ஒவ்வொரு தூண்களும் பளிங்கு கல்லால் செஞ்சது போல் அழகாக இருக்குது அதாவது நம்ம இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம வந்து இது மதுரையில் தான் இருக்கோமோ இல்லை வந்து இத்தாலியிலையோ அல்லது அரபு நாட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோமோ அப்படின்னு தான் தோணும் அதற்கான காரணம் வந்து இந்த கட்டடத்தோடைய வந்து வடிவமைப்பு மற்றும் கலை அம்சம் அதாவது வந்து அரேபிய மற்றும் இத்தாலிய திராவிட மாடலோடைய அந்த கலை நுணுக்கமாக செஞ்சுருக்கிறாங்க அதில் வந்து உள்ள அந்த ஆர்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் இருக்குது வெளிப்புற அந்த தூண்கள் மற்றும் வெளிப்புற உள்ள டிசைன்லாம் பார்த்திங்கன்னா வந்து இத்தாலிய ரோமில் இருக்கக்கூடிய டிசைன் மாட்டாக இருக்குது அதே போல் உள்ளே வந்து நம்மளுடைய திராவிட இந்திய பாரம்பரிய கட்டிடக்கலை வந்து அதில் இருக்குது உள்ளே பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு தூணும் வந்து அவ்வளோ அழகாக நிறுத்தியாக அதில் டிசைன்லாம் பண்ணி அந்த ரூஃப்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்ஸும் அப்புறம் வந்து இந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது இந்தது ஏ ஆண்ட திருமலை நாயக்கனார் அதாவது நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது அதாவது இதை வந்து அரண்மனையாகவும் உள்ளே வந்து ஒரு வந்து மியூசிக் ஹாலாகவும் வச்சுருந்துருக்குறாங்க இந்த வந்து தர்பாராக வச்சுருந்துருக்குறாங்க அந்த தர்பாரில் ஒரு சேர் ஒன்று இருக்குது அழகான சேர் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியத்தில் வந்து முதுமக்கள் தாலி மரம் வந்து இந்த சுடுமண் செங்கல் இந்த மாதிரியான பழங்கால ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அதுக்கான வழியும் அதில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது திருமலை நாயக்கனார் அரண்மனையுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு இந்த பேலஸ் வந்து உள்ளே ஒரு பேலஸ் இருக்குது அந்த பேலஸ் தான் வந்து இந்த டான்ஸிங் பேலஸ் அதாவது நடனம் ஆடக்கூடிய இடம் அந்த மன்னர் திருமலை நாயக்கனாருடைய அந்த ராஜ்யத்தில் இது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாலு இந்த ஹாலில் வந்து பெரிய பெரிய இதே போல தூண்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து இந்த இடம் நிறைய படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய இடங்கள் இதில் வந்து நிறைய சினிமா படங்கள் வந்து எக்கச்சக்கமான சினிமா படங்கள் எடுத்துருக்குறாங்க பிரசாந்த் நடித்த அந்த ஜோடி படத்தில் இருக்க வரக்கூடிய வெள்ளி மலரே அந்த பாடல் வந்து முழுக்க இது இங்கே தான் வந்து எடுக்கப்பட்டது அதாவது வெள்ளி மலரேன்னு சொல்லிட்டு வந்து சிம்ரன் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த இடம்லாம் வந்து இந்த மதுரை திருமலை நாயக்கனார் மகாலில் எடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லை நிறைய சினிமா படங்கள்லாம் வந்து இந்த ஒரு அரண்மனையில் வந்து எடுத்திருக்கிறாங்க ரொம்ப பெரிய பேலஸாக இருக்குது பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதாவது இவ்வளோ டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தொழில்தல் துறை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து இது ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்துடைய நீதிமன்றம் தான் இருந்துச்சு இந்த ஒரிஜினல் அரண்மனையுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நான்கு மடங்கு இருக்கும் அதெல்லாம் இடிச்சுட்டு தான் இப்போ வந்து பெரிய பெரிய வீதியாக வந்து மாற்றிருக்கிறாங்க அதாவது மதுரையில் வந்து மேலமாசி வீதி சிம்மக்கல் இந்த மாதிரி வீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையுடைய மிச்சம் தான் இந்த ஓப்பன்ஸ் பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் வந்து லைட்டிங் ஷோ அந்த சவுண்டிங் ஷோ வைக்கிறாங்க இது மேலே இருக்கக்கூடிய வந்து ஒரு பெயிண்டிங்கு இந்த பெயிண்டிங்கை வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி இருக்கிறாங்க அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தேன் நல்லாவே வந்துருந்துச்சு அந்த ஜூமிங்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த பெயிண்டிங் போலவே வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு சு சீலிங்லேயும் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது இந்த பெயிண்டிங்லாம் இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணப்பட்டது அதாவது ஒரிஜினல் பெயிண்டிங்ஸா அப்படின்னா அது ஒரிஜினல் பெயிண்டிங்ஸில் இப்போ ரீசெண்டாக இதை ரெனோவேஷன் பண்ணாங்க அதே போல் தான் அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு அது மேலே தான் இதில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான டிசைன்கள் இருக்குது இந்த தூண்களை வந்து வடிவமைக்கும் போது இது பல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு முட்டைகளை வந்து நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க அதாவது சுண்ணாம்புக்கல்ல முட்டைகள் ஆமாம் அந்த வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிக் அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் அந்த ஆர்கிடெக்சரை தான் வந்து நமக்கு நினைவுப்படுத்துது அதே போல் அவ்வளோ அழகாக நிறுத்தியாக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இதை வந்து கட் இந்த கட்டிடத்தை நிர்மாணித்தது வந்து ஒரு இத்தாலிய கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதோடைய ஃபுல் டேட்டா வந்து இது யாருக்கும் கிடைக்கல வந்து ஒரு இதெல்லாமே ஒரு அசிம்ஷனில் தான் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அதாவது திருமலை நாயக்கனாருடைய மஹால் ஏன்னா இது வந்து மூன்று வகையான கட்டிடக்கலையை வந்து சார்ந்திருக்குது இந்திய திராவிட கட்டிடக்கலை அதற்கு அடுத்தபடிய அரேபிய கட்டிடக்கலை அதற்கு அடுத்தபுடைய இத்தாலிய கட்டிடக்கலை அதனால் வந்து இதை வந்து இத்தாலிய ஒரு சேர்ந்த ஒருத்தர் தான் இது நிர்மாணிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு இதுக்கு வர்றோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி மலரை அந்த சினிமாவில் வந்தக்கூடிய இடம் வந்து இதுதான் இந்த அரண்மனையில் இந்த இடத்துல வந்து அந்த காட்சியை வந்து படமாக்கப்பட்டது இந்த அரண்மனை முழுவதுமே ஆக்கப்பட்டாலும் இந்த இடம் வந்து ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப டிசைன் பண்ணி அந்த இடத்துல எடுத்துருப்பாங்க உங்களுக்கும் நிச்சயமாக டேங்கட்ஜினால் நிச்சயம் மதுரைக்கு வரும்போது இந்த இடத்த போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது மதுரை திருமலை நாயக்கனார் மகால் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இந்திய அளவுலேயும் சரி மதுரையிலையும் சரி